வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சந்து எக்ஸல் எனிவர் இந்த வீடியோ பதிவில் இஃப் டேக்ஸ் ஃபங்க்ஷனை பயன்படுத்தி எப்படி நம்ம சேலரி போனஸ் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது அண்ட் கால்குலேட் பண்ண போனஸ் எப்படி ரெண்டும் ஆட் பண்ணி ஒரு காலமில் கொண்டு வருது எக்ஸாம்பிளாக இங்கே இருக்கக்கூடிய காலமில் சேலரி நம்மளுக்கு இருக்குது இந்த சேலரியில் எக்ஸாம்பிள் லெஸ் தென் டுவெண்ட்டி தௌசண்ட் அண்ட் கிரேட்டர் தன் டுவெண்ட்டி தௌசண்ட் சேலரி இருக்கும்போது எப்படி டுவெண்ட்டி பர்சன்ட் அண்ட் டென் பர்சன்ட் சேலரி எப்படி நம்ம அசைன் பண்ணுறது பை யூஸிங் டேக்ஸ் ஃபங்க்ஷன் அதே மாதிரி இந்த டுவெண்ட்டி பர்சன்ட் பிளஸ் இந்த டென் தௌசண்ட் ரெண்டியும் ஆட் பண்ணி எப்படி இந்த காலம்ல கொண்டு வரதுன்ற பத்தி டீட்டெயிலாக நம்ம பார்க்க போறோம் நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்கறதுக்கு இன்னும் இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணி அப்படியே ஆல் செலக்ட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஓகே ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஃபைல் வந்து கண்டிப்பா உங்களுடைய பவர் பி ஐல லிங்க் ஆயிருக்கணும் லிங்க் ஆகலாம் என்னுடைய எக்ஸல் ஃபைல் நான் சேம் என்ன பயன்படுத்திட்டு இருக்கேன்னா அதை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதை நீங்க உங்களுடைய பவர் பி கனெக்ட் பண்ணுன்னு அப்படியே என் கூட ப்ராக்டிஸ் பண்ணுங்க யூ வில் கெட் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் அட் த சேம் டைம்

டென் பர்சன்ட் நம்ம ஐக் கொடுக்கலாம் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்டனுக்கு கீழே யார் யாராவது சேலரி இருக்கோ அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம டுவெண்ட்டி பர்சன்ட் ஐக் கொடுக்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் ஆயில் கிரியேட்டட் நியூ காலம் நியூ காலம் கிரியேட் பண்ணியாச்சு ஃபர்ஸ்ட் நம்ம போனஸ் பர்சன்டேஜ் எலிஜிபிளா இல்லை நாட் எலிஜிபிளா இல்லை டென் பர்சன்டா டுவெண்ட்டி பர்சண்ட் அந்த மாதிரி ஸோ ஃபர்ஸ்ட் நான் போனஸ்னா கொடுத்துட்டு பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணணும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இயஃப் லாஜிக்கு தான் நம்ம பயன்படுத்தப் போகிறோம் ஈஃப் ஓப்பன் பிராக்கெட் மேலே இருக்கக்கூடிய சின்டெக்ஸ் கண்டிப்பாக பார்க்கணும் இட்ஸ் ஏஸ் லாஜிக் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய லாஜிக் என்னன்னா இங்கே இருக்கக்கூடிய சேலரி இந்த காலம் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் எந்த டேபிள் வந்து ஃப்ரம் பேசிக் இன்டர்மீடியட் இந்த இன்டர்மீடியட் அண்ட் சேலரி டே காலம் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சேலரி இல்லை அதுக்கு மேலே இருந்ததுன்னா போனஸ் பர்சன்டேஜ் வந்து ஆஸ் ஆல்ரெடி மென்ஷன் டென் பர்சன்ட் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே இதை நம்ம அசைன் பண்ணணும் டபுள் கொட்டேஷன் அகைன் அண்ட் கமா

இட் ஷுட் பி டென் பர்சன்ட் நான் இதை மத்தியில் செலக்ட் பண்ணியிருக்கேன் இவங்களுடைய போனஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ நான் பார்க்கணும் இட் இஸ் டென் பர்சன்ட் ஸோ இட் இஸ் ரிஃப்ளக்டிங் இப்போ நம்ம என்ன பண்ணலன்னா இந்த பேசிக் கான்செப்ட் நான் புரிஞ்சிடுச்சு பட் ஆனால் எனக்கு இப்போ இவங்களுடைய கரண்ட் சேலரி ப்ளஸ் இப்போ டுவெண்ட்டி பர்சன்ட் இப்போ டென் தௌசண்டில் டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டோட்டலாக டுவெல் தௌசண்ட் நம்மளுக்கு நெக்ஸ்ட் காலமில் சேலரி ப்ளஸ் போனஸ் அப்போ டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ வரும் டுவெல் தௌசண்ட் நான் நெக்ஸ்ட் காலமில் நான் காட்டணும் அதை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது ரெண்டையும் ஒரே இஃப் கண்டிஷனில் பயன்படுத்தி அந்த இதை நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ கிளிக் ஆன் நியூ காலம் நியூ காலம் நம்ம க்ளியட் கிரியேட் பண்ணிட்டு ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த இஃப் லாஜிக்கல் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த காலம் நேம் டிஃபைன் பண்ணிக்கலாம் சேலரி ஆஃப்டர் போனஸ் நான் கொடுக்குறேன் கொடுத்ததுக்கு அடுத்தது கண்டிப்பாக இஃப் கண்டிஷன் நம்ம கொடுக்கலாம் ஓப்பன் ப்ராக்கெட் லாஜிக்கல் டெஸ்ட் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் நம்ம சேலரின்ற காலம் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் இன்டர்மீடியேட் இந்த இதில் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அந்த ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சேலரி மேலே இருந்ததுன்னா இந்த வேல்யூ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு ஆட் பண்ணணும் சேலரி பேசிக் இன்டர்மீடியட் ப்ளஸ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ட்வெண்ட்டி பர்சன்ட் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா இந்த இது மேலே அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் மறுபடியும் சேம் இதே காலம் இந்த பேசிக் இன்டர்மீடியட் சேலரி இதை காப்பி பண்ணிவிட்டு அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா டைப் கூட பண்ணி இந்த காலம் ஃபஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணணும் செலக்ட் பண்ணதுக்கு அடுத்தது ஆம்பிரசன்ட் ஆர் மல்டிப்ளை பை எதனால நம்ம சொல்லலாம் டென் பர்சன்ட் இதுதான் லாஜிக் அண்ட் டிவைட் பை ஹண்ட்ரட் இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இன்னொரு முறை எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க இஃப் கண்டிஷன்ல பேசிக் இன்டர்மீடியட் இந்த லாஜிக்கல் டெஸ்ட் நம்ம எடுத்துட்டோம் இஃப் தி சேலரி இஸ் கிரேட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இங்க இருக்கக்கூடிய பேசிக் இன்டர்மீடியட் சேலரி பிளஸ் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய டென் பர்சன்ட் போனஸ் இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிருக்கோம் இதுதான் இந்த டேக்ஸ் ஃபங்க்ஷன் அடுத்தது ஒருவேளை இஃப் இட் இஸ் லெஸ் தென் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ரிசல்ட் இஃப் திஸ் இஸ் நாட் சாட்டிஸ்பைட் சேம் அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய சாலரி காலமும் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் அவங்களுக்கு டுவெண்ட்டி பர்சன்ட் கொடுக்கணும் ஸோ அப்படியே அந்த காலம் செலக்ட் பண்ணிக்கலாம் பேஸ்ட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நீங்கள் டைப்பும் பண்ணிக்கலாம் மல்டிப்ளை பை ட்வெண்ட்டி பர்சன்ட் அவங்களுடைய ஐக்கு டிவைட் பை ஹண்ட்ரட் அண்ட் க்ளோஸ் த ப்ராக்கெட் இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன் இதனுடைய அவுட்புட் என்ன வருதுன்னு பார்க்கலாம்

ஒரு இடம் டெஸ்டினேஷனுக்கு போகணுன்னா நிறைய வழிகள் இருக்கும் பட் ஐ ஃபிகர்ட் அவுட் இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆப்ஷன் இந்த டேக்ஸ் பென்ஷன் பயன்படுத்துறதுனால ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நான் முழுமையாக நம்புகிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் அண்ட் இன்னும் நீங்கள் நம்ம வீடியோ லைக் பண்ண பார்த்திங்கன்னா மறக்காம லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் லைக் செலக்ட் அப்படியே ஆளும் செலக்ட் பண்ணிட்டு முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்